அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நியூ என்ஹெச்ஐஎஸ் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தீங்கன்னா உங்களுடைய நியூ என்ஹெச்ஐஎஸ் கார்டை எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் சர்ச்சார் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல TNNHIS ஐடி கார்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு ஐடி கார்டு சர்ச் TNNHIS2016.com வந்திருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021 வந்திருக்கும். இதில் புதிய ஐடி கார்டு நம்பர் தெரியாதவங்க நம்மளுடைய பேசிக் 3 or 4 டீட்டெயில்ஸை வச்சு நம்மளுடைய ஐடி கார்டு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சூர்டு நேம், பர்த் டேட், டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், டிடிஓ கோட், ஹெச்ஓடி நம்பர், ரிட்டையர்மெண்ட் டேட், ஆஃபீஸ் டைப், ஜிபிஎஃப், சிபிஎஸ் நம்பர், ஐடி கார்டு நம்பர், ஜாயினிங் டேட், ஆஃபீஸ் நேம், ஸ்டேட்டஸ். இதில் ஏதாவது ஒரு 4 ஃபீல்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய பேரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். பேரை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். காலண்டர் யூஸ் பண்ணி என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. எம்ப்ளாயி நேம், என்ஹெச்ஐஎஸ் ஐடி கார்டு நம்பர், டிஸ்ட்ரிக்ட், மொபைல், பர்த் டேட், ஜாயினிங் டேட், ரிட்டையர்மெண்ட் டேட், செக்ஸ் டிசிக்னேஷன், ஹெச்ஓடி நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், பேன் நம்பர், ஆஃபீஸ் நம்பர், ஆஃபீஸ் நேம், எம்ப்ளாயி நம்பர், டிடிஓ கோட், டிபெண்ட் கவுண்ட், டிபெண்ட் நேம், பிரிண்ட் ஸ்டேட்டஸ், இமேஜ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ நமக்கு பிரிண்டட் ஐடி கார்டு வேணும்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. வந்ததும் உங்களுக்கு அந்த என்ஹெச்ஐஎஸ் ஐடி கார்டு நம்பருன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த நம்பரை நீங்கள் டிஜிட்ஸ் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதும் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021 வந்திருக்கு. இதில் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்து அதில் இ கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி லாகின் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிற நம்மளுடைய யூசர் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்முடைய யூசர் ஐடி டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல டேட் ஆஃப் பர்த்தை DD/MM/YYYY ஃபார்மேட்டில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்ததும் உங்களோட இ கார்டு வந்து இந்த பேஜில் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த கார்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி.